அடுத்ததாக வெற்றி உரையாற்ற வருகிறார் கிரிக்கெட் ரசிகர் கழகத்தின் விடிவெள்ளி பேச்செல்லிவர்தான் கில்லி, எங்கள் கழகத்தின் தலைவர் வெண்முடி வேங்கன். நன்றி நன்றி நன்றி. எங்களையெல்லாம் ஒரு பாய் அடிச்சுக்க முடியாது, அசைச்சுக்க முடியாது. தொட்டு பாருங்களே லக்னோ பாய்ஸ், உங்க பேர்ல இருக்கிற லக்கு இப்ப எங்க கிட்ட தான் இருக்கு. இதுதான் முழுக்க முழுக்க அன்னைக்கு பெங்களூர் கட்சியோட கொக்கரிப்பாவே இருந்துச்சு. ஆனா ஒரு சின்ன டீடைல் அன்னைக்கு அவங்க மறந்துட்டாங்க, ஆடுறது சின்ன சுவாமி மைதானத்துல. ஐயா, இந்த பெங்களூர் கட்சிக்காக அன்னைக்கு அவங்களோட கேஜிஎஃப் விராட் கோலி, கிளென் மேக்ஸ்வெல், பாப் டூ பிளஸி உண்மையிலேயே தங்கத்தை தோண்டி எடுத்தாங்க. ஒரு ஒருத்தரும் 50 ரன்களுக்கு மேல, ஸ்கோர் வந்து 212. அதாவது பெங்களூர் கட்சியோட தொண்டர்கள் ஆனந்த கூத்தாடும் மைதானமா அன்னைக்கு சின்ன சுவாமி இருந்துச்சு. ஆனால் இந்த லக்னோ பசங்க சேஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கும் போது 11th ஓவர்ல ஸ்டாயினிஸ் தம்பி அவுட் ஆகிறாரு. அதுக்கப்புறமா பூரான் தம்பி உள்ள வந்தாரு. ஏண்டா அவரு வந்தாருன்ற அளவுக்கு. அதுக்கப்புறம் பெங்களூர் மூஞ்சியிலேயே பூரா விட்டாருங்க. அவரு ஃபீல்டுல இருந்தது வெறும் 38 நிமிஷம் தான், பார்த்தது வெறும் 19 பந்து தான். ஆனா அதுலயே ஒரு 7, 6, 4, 4 கீழிச்சுட்டாப்ல. இந்த கேஜிஎஃப் பசங்க மொதல் இன்னிங்ஸ்ல இதைத்தான் ஒட்டிக்கிட்டு இருந்தாங்களான்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இது கூட பரவாயில்லைங்க. அதுக்கப்புறமா மாட்டின பவுலர்ஸ் இருக்கிறாங்களே, கரண் சர்மா, ஹர்ஷல் பட்டேலு, சிராஜ், வெயின் பார்னலு பவுண்டரி லைன்ல தோரணமா தொங்கிக்கிட்டு இருந்தாங்க. உள்ள வரும்போது 99, வெளில போகும்போது 189 லக்னோவோட ஸ்கோர். ஆனா இத்தனை ரன் அடிச்ச பூரான் தம்பி கூட அமைதியா தான் வெளில போனார். இந்த கடைசி ஒரு பந்தல ஒரே ஒரு ரன் அடிச்சுட்டு ஆவேச தம்பி இருக்காரு, ஆவேஸ் கான் ஹெல்மெட் எல்லாம் கழட்டி கீழே போட்டு அட்ட அந்த சீனு மறக்க முடியுமா, மறக்க முடியுமா மக்களே?